எனக்கும் விஜய்க்கும் கடகலக்கணும், எங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நான் ஒன்று பார்த்தேன் அப்படின்னா அதை விஜய் சொல்லுவார். அப்பாவால் தான் விஜய்க்கு ஃப்ளாப்பெல்லாம் வருது. அவர் ஒரு கட்டத்தில் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். ரஜினி சாரை சொல்லவே இல்லை, சூப்பர் ஸ்டார் இனிமேல் யார் சொன்னாலுமே தளபதி வந்து கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர் போகுது. அப்படா தளபதி இதுக்கு மேலே நம்ம என்னடா பார்க்குறதுன்ற மாதிரி இருந்தது. இந்த டேங்க் ரைடுக்கு போனாங்கல்ல அவங்களுக்கே உள்ள குழு குழுன்னு இருக்கும். அப்பா நம்ம விஜய் பக்கத்தில் உட்காருவோம்ப்பா. வாரிசு படத்தில் வந்து ஃபேமிலியோட கனெக்ட் ஆகியிருக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு, விஜய் ஃபேமிலியோட அட்டாச் ஆகிருக்காரு, நம்ம வீட்டு பையன் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. பர்சனல் லைஃப்பில் அவங்க அப்பா கூடையும் அம்மா கூடையும் இருக்கிற பிரச்சனை என்ன, அது உண்மைதானா, பிரச்சனைன்னு ஒன்று இருக்கிறது உண்மைதானா? ஏன்னா ஆடியோ லான்ச்லேயுமே ரெண்டு பேரும் சந்தித்தும் பேசிக்கல அப்படின்னு ஒரு விஜய் ஃபேன்ஸ் மத்தியிலையுமே வருத்தம்ன்றது வந்து இருக்குது. ஒரு தளபதி ஃபேனாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? சி, இந்த விஷயம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து விஜய் சாரோட அம்மா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, எனக்கும் விஜய்க்கும் கடகலக்கணும், எங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நான் ஒன்று பார்த்தேன் அப்படின்னா அதை விஜய் சொல்லுவார், விஜய் ஒன்று பார்த்தார்னா நான் அப்படியே சொல்லுவேன், அதனால் எங்களுக்குள்ளே எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுமே வந்ததில்லை அப்படின்னு. காதலுக்கு மரியாதை படத்தில் சிவகுமார் சாரோடையும் அவங்க அம்மா கூடயும் அவர் இருக்கிற அந்த அன்யோன்யம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ரியல் விஜயோட ஃபேமிலி. சி, விஜய் சாரோடைய தங்கச்சி வித்யா வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஃபேமிலி அட்டாச்சா, ரொம்ப பாசமான ஒரு ஃபேமிலி அது. சில இது வந்து இப்போது விஜய் சாரோடைய வளரும் காலகட்டத்தில் வந்து டெஃபினட்டாக எஸ்ஐசி சார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் ஹெல்ப் பண்ணாமல் வந்து தளபதி வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. இப்போ தளபதி இதுக்கும் ஒரு பதில் சொன்னார், அப்பா இருந்ததுனால ஒரு கட்டத்தில் வந்துட்டேன், அப்பா இல்லைனா இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பேன் அப்படின்றது தான் தளபதியோட இது. அவரோட உழைப்பு இன்றைக்கி எத்தனை பேருங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்பாவோட உதவியோட சினிமாவுக்கு வந்திருக்காங்க, வந்து யார் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் மார்க்கெட்டை பிடிக்கிறாரு? இப்போ நான் சொல்கிறது ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் மத்தியில் இல்லை, மார்க்கெட் வேல்யூ வைஸ் நம்பர் ஒன் யார் பிடிக்கிறாரு அப்படின்றது வந்து ஒரு பேச்சாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க வாரிசு, திரைவாரிசு எத்தனை பேர் இருக்காங்க? இதனால் இந்த படத்துடைய வாரிசும் இந்த கனெக்டிவிட்டியும் இந்த உண்மையாகவே தளபதிக்கு அது இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போது அவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு, அது வந்து ஒரு நாளில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. சி, அவங்க வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, நீங்கள் வந்து சினிமாவுக்கு அடுத்து ஒரு இதுவாக பாருங்களேன், பெரிய ஃபேமிலி, ஒரு பணக்கார ஃபேமிலி, அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தளபதி வந்து இவ்வளோ உச்சத்தில் இருக்கார், இந்த உச்சத்தை அவர் காப்பாற்றிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அவங்க அப்பா சைடில் என்னவா இருக்கும்னா, இந்த உச்சத்துக்கு நான் தான் காரணம், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயம் இருக்கும். என்றைக்குமே பேரண்ட்ஸுக்கு அவங்களோட பசங்க குழந்தை தானேங்க. இன்றைக்குமே ரீசண்டாக சோபனாமா சொன்ன ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், விஜய் எங்களுக்கு இன்றைக்குமே குழந்தை தான், அவரை வந்து எங்களுக்கு ஹீரோ ஒரு பெரிய இதுவே பார்க்க முடியல, யாராக இருந்தாலுமே அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பேரண்ட்ஸ் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது ஒரு ஒரு யூஸ்வலான விஷயந்தான். அது அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன், பட் ஆனால் தளபதி அப்படி சொல்லியிருக்க மாட்டார். பட் ஆனால் அவருக்கு மார்க்கெட் வேல்யூ வந்து குறைக்கிற மாதிரியோ, இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி, இல்லை ஆப்போசிட் ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி, பொதுவாக சினிமா ரசிகர் மத்தியில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, அப்பா மூலயமா வந்தார், அப்பா இல்லைனா விஜய் இல்லை, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அப்பாவால் தான் விஜய்க்கு ஃப்ளாப்பெல்லாம் வருது. இந்த வேட்டைக்காரன், சுறா, வில்லு, குருவி, இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சினிமாலேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் கொடுப்பாங்களாம், அந்த பட்ஜெட்டு வந்து விஜய் ஓகே பண்ணுவாராம், எஸ்ஐசி சார் உள்ளே வந்து அந்த பட்ஜெட்டை இன்னும் உடச்சி வேறு சீன்ஸ் எல்லாம் மாற்றுவார், இதுதான் அந்த ஃப்ளாப்ஸுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே விஜய் ஒரு காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. அவரும் வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவரும் அனுபவம் இருக்குது, அவர் பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம் இருக்குதுன்னு அவருக்கும் தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் எவ்வளோ நாள் பொறுத்துக்க முடியும் அப்படின்றத நம்ம ஒரு நான் வெளியிருந்து யோசித்தா நான் இப்படி தான் சொல்லுவேன், ஒருவேளை இருக்கலாமோ, இப்படிலாம் இருக்கலாமோ அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதெல்லாம் பொறுத்து பார்த்துட்டு தான் வந்து இப்போ மக்கள் இயக்கத்தை வந்து தளபதினா தளபதிக்கு நாங்கள் மட்டும்தான் ஃபேன்ஸு, அவங்க அப்பாவாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, ஃபேன்ஸுனா தளபதிக்கு மட்டும்தான். ஸோ இப்படி இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தளபதி வந்து அவரோட ஃபேன்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இது நாளைக்கு அவரோட பிராண்டுக்கு தாங்க, அவரோட பேருக்கு தாங்க கெட்ட பெறுது. யாராக இருந்தாலுமே வந்து ஃபேன்ஸ் நீங்கள் வந்து மக்கள் இயக்கத்தை வந்து நான் கொடியை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் உருவாக்கி விட்டதுனால ஒரு டீச்சர் வந்து சிஓ ஸ்டூடெண்ட்டை வந்து இந்த பொசிஷன் எனக்கு கொடுன்னு கேட்க முடியாது. சுந்தர் பிச்சை இன்றைக்கி சிஓ இருக்காருன்னா அவரோட டீச்சர் அந்த பொசிஷனுக்கு வந்து எனக்கு இது வேணும்னு கேட்க முடியாது. அதே மாதிரி தான் இதுவும் நாங்கள் பார்க்குறோம்.
நீங்கள் அவர் ஒரு கட்டத்தில் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். சூப்பர் ஸ்டார்னால் இந்த சினிமாவில் அவர் நான் ரஜினி சாரை சொல்லவே இல்லை, சூப்பர் ஸ்டார் இனிமேல் யார் சொன்னாலுமே ரஜினி சாரை ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர் பற்றி மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ ஒரு உச்ச நட்சத்திரம் ஆனதுக்கப்புறம் அவரை வந்து கையாளுறது விதம் வந்து ஒரு வேறு மாதிரி இருக்கணும். பட் அதெல்லாம் இல்லாமல் வீட்டில் நிறைய பர்சனல் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்கும், நிறைய வார்னிங்ஸ் போயிருக்கும் அவர் ரெண்டு பேருக்குள்ள. ஒரு ஃபாதர் அண்ட் சன் எப்படி பேசிப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு கோபமான ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும். அதெல்லாம் இல்லைடா நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்னும் போது இவருடைய பேரை தக்க வச்சுக்கிறதுக்கும் என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, புருஷன் அடிக்கிறான்னு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஃபேமிலி நடக்க தானே செய்யுது, ஒரு 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 லீகலான ஒரு இது தானே போகிறாங்க. அது பெரிய வீட்டுக்கு நடந்தால் ஏன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, சின்ன வீட்டுக்கு நடந்தால் ஏன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க? எல்லாருமே ஃபேமிலி தானேங்க, ஒரு சப்போர்ட் ஒரு மாரல் சப்போர்ட் தேவைன்னு அந்த மாதிரி ஒரு லீகல் இதை அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். இவர் ஒரு கட்டத்தில் சொல்லியிருப்பார், அவர் கேட்காமல் போயிருக்கலாம். இவரை ஸ்டாப் பண்ணணும்னா ஒரே வழி நம்ம லீகலாக போனால் மட்டும்தான் அப்படின்னு அதே மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மற்றபடி இப்போ இந்த படத்துலேயுமே அந்த பதில் அவர் கொடுத்துருக்காரு, இட் இஸ் நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு இருக்கிறது எங்கள் ஃபேமிலி பிரச்சனை, நான் நடிகன்றதுனால பொதுவெளிக்கு வந்து நீ என்ன என் ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசக்கூடாது. இது முதல்ல யாருமே பண்ணவும் கூடாது. முதல்ல நடிக்கிறாங்க அவங்க, நடிகராக மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் நமக்கு எதுக்குங்க? அவங்க வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணால் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்றாங்க, அது எல்லாமே நமக்கு தேவையே கிடையாது. நெகட்டிவிட்டியை மட்டும் நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இவங்க ஃபேன்ஸு அவங்க ஃபேன்ஸுன்ற பிரச்சனை வராது. இந்த மாதிரி நமக்கும் வேலை இருக்குங்க. இப்போ சில பேர்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்க, ஃபஸ்ட் டே தளபதி வெறியனாக இருக்கான், தலை வந்து என்ன பண்ணுறாரு உனக்கு, தளபதி வந்து என்ன பண்ணுறாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டெயின்மெண்ட்டோட பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு போயிடணும். தேவையில்லாமல் ஃபேமிலியை பற்றியும் பேசக்கூடாது. நம்ம வீட்டு கதவு திறந்து பார்த்தா தான் நம்ம வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியும். அது எல்லாருமே ரியலைஸ் பண்ணி அந்த பிரச்சனையை அது படத்துக்கு இந்த படத்தில் பதில் சொல்லிட்டாருங்க. நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த படத்தில் அந்த பதிலை சொல்லிட்டார், அப்பாக்கும் பையனுக்குமான இருக்கிற பிரச்சனையை டீசெண்டாக சொல்லி முடிச்சிருக்காரு. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், அன்பே சிவம் ஏ ராம் நாயகன்லாம் வந்து இப்போது ரிலீஸ் ஆகியிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 1000 crore கண்டிப்பாக வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். அது உண்மைதான். ஏன்னா இப்போ வந்து அந்த படத்தில் இருக்க விஷயங்களெல்லாம் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து வியந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி விஜயோட எந்த படம், அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளாப் ஆகியிருந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆனால் இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரவேற்கப்படும் விஜய் ஃபேன்ஸால் அப்படின்னா அது எந்த படம் நீங்கள் சொல்லுவீங்க? சரி, இது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி ஓரியன்டாக ஸ்ட்ராங்கான மூவியாக இல்லைன்னா கூட தளபதி அந்த மாதிரி நடிக்கலை இது வரைக்கும். ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரியோ இல்லை ஒரு ஆக்டிங் ஓரியன்டாக ஏதாவது நம்ம கமலஹாசன் கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவர் எதுவும் பண்ணலை. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் மூவியை நான் சொல்லுவேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்த படத்தில் சச்சினோட ரெஃபரன்ஸோ அந்த ஃபேஸ்லாம் எங்களுக்கு ஞாபகம் வந்தது, நல்லாயிருக்கு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த டைமில் அந்த படத்தை வந்து யாருமே என்ஜாய் பண்ணலை. இப்போ உட்காந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் சச்சின் மூவியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சோஃபாவில் உட்காந்து நம்ம மூவியை பார்த்தோன்னா அந்த மூவிக்குள்ளே அப்படியே மூழ்கிடும். அந்த மாதிரியான ஒரு மூவி அது, ரொம்ப லவ்லியான மூவி, காமெடி. சந்தானம் வந்து கலக்கியிருப்பார், வடிவேல் சார் கூட இருப்பார், அவ்வளோ இந்த காம்பினேஷனில் நடிக்கிறதே பெரிய விஷயங்க. இன்றைக்கி அந்த படம் டைரக்ட் பண்ணது எனக்கு தெரிஞ்ச ஜேடி ஜெரின்னு நினைக்கிறேன், இந்த லெஜண்ட் மூவி டைரக்ட் பண்ணாங்களே அவங்க தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க 2K kids தெரியாது, ஆனால் லெஜண்ட் மூவியை கிண்டல் பண்ண 2K kids சச்சின் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ சேம் டைரக்டர்ஸ். ஸோ அந்த மூவி அந்தளவுக்கு ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அந்த மூவி எந்த காலகட்டத்தில் வந்ததுன்னா, இந்த செல்ஃபோன் யூசேஜ் இந்த இன்டர்நெட் யூசேஜ் சோஷியல் மீடியா எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் ஒரு லவ் எப்படி இருக்கும், ஒரு காலேஜ் லைஃப்பில் எப்படி இருக்கும், அது ரொம்ப ப்ரீஸியாக இருக்குங்க அது பார்க்குறது. இப்போ பேட்டை படத்தில் வந்து அவர் வந்து நார்த் இந்தியாவில் ஷூட் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு ஃபீல், லுக் அண்ட் குட் நல்லா இருந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இந்த சச்சின் படத்தில். அந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு, அதுவும் இந்த டைம் வின்டர் டைமில் அந்த படத்தில் புகை கொஞ்சம் நிறைய போடுவாங்க, அதனால் இப்போ அது அது வந்து ஊட்டி லுக்கு கொடுக்கணுன்ட்டு கொஞ்சம் ஓவராக புகை போட்டாங்க அந்த படத்தில், அந்த ஒரு மைனஸ் தான். மற்றபடி படம் வந்து ரொம்ப சூப்பர், ஆனாலும் இப்போ வந்தாலும் பார்க்குற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். இன்னொன்று வந்து அந்த படத்தை லவ் படம் தான், ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக பார்க்கலாம். நீங்கள் மற்ற லவ் படம் ஏதாவது எடுத்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு லிப்லாக் சீன் வரும், இல்லை ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக நின்று ஒரு ஹாஃப் அன் ஒரு ஒரு 2 நிமிஷம் பேசுகிற மாதிரி. இப்போ விடிவியில் வந்து த்ரிஷாவும் சிம்புவும் நின்று இப்போ பேசுவாங்க, நம்ம அம்மா அப்பா கூட உட்காந்து அந்த படம் பார்த்தாக்கா ரிமோட்டை தேடுவோம், தண்ணி குடிப்போம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு சீன் கூட கிடையாது, அந்தளவுக்கு நல்ல படம். அப்போ ஏன் போகல அப்படின்னு தெரியல, பட் இப்போ வந்தால் எல்லா ஃபேமிலியுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ இருக்க விஜய் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இன்னும் ரொம்ப ட்ரீட்டாக இருக்கும்.
விஜய் மூவிஸ்க்கு இப்போ நிறையா மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக் போடுறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ்க்கு வந்து அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ணியிருந்தார் விஜயோட மூவிஸ்க்கு. பழைய மூவிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வித்யாசாகர் அவர்கள் வந்து விஜயோட மூவிஸ்க்கு ஒரு ஒரு பேக் போன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு விஜயோட மூவிஸ்க்கு மியூசிக் ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். யுவன் பார்த்திங்கன்னா விஜய் படத்துக்கு மியூசிக் இது வரைக்கும் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. புதிய கீதை படத்தில் போட்டிருக்காரு, பட் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல ஃபேன்ஸ் மத்தியில். ஏன்னா அவரோட சாங்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ட்ரக்ஸ்னே சொல்லலாம் இல்லையா, எல்லாருக்குமே யுவன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த ட்ரக்ஸ் வந்து புதிய கீதையில் ஒர்க் அவுட் ஆச்சான்னு எனக்கு தெரியல. நீங்கள் யுவன் மியூசிக் போடணுன்னு ஆசைப்பட்றீங்களா? ஒரு தளபதி ஃபேனாக யுவன் அண்ட் தளபதி விஜய் காம்போ வேணுமா வேணாமா? ஐயோ, இது வந்து மரண வெயிட்டிங்னே சொல்லலாங்க. ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டடு விஷயம் அப்படின்னா தளபதியும் இவனும் எப்போது கம்பைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா புதிய கீதையிலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்டா சாங்கில் தளபதி ரெண்டு தளபதியாக ஆடுவாங்க, ஒன்று வெஸ்டர்னு ஒன்று ஃபோக்கு. அதுக்கப்புறம் அந்த படத்துலேயே வந்து மெர்க்யூரி பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாங்கு கண்களாலே பார்த்தேன் ஒன்றேன்னு தளபதி ஆடியிருப்பாருங்க பாருங்கள். அந்த ஃபேன்ஸ் அந்த சாங் அந்த படத்துடைய சாங்ஸே வந்து வேற மாதிரியான ஒரு சாங்ஸாக இருக்கும். உண்மையாகவே உங்களுக்கு தெரியலன்னு சொன்னீங்க, பட் ஆனால் அந்த டைமில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்த ஒரு சாங் அந்த ரெண்டு சாங்குமே. இதோட காம்போ அதுவும் மெயினாக வந்து இவன் வந்து தீம் மியூசிக் கிங். அவர் ஆமாம், சொல்லப்போனால் அஜித் சூர்யா ரெண்டு பேருக்கும் அடுத்தடுத்து மாறி மாறி, ஒரு படம் அஜித் பண்ணுறான்னா ஒரு படம் சூர்யா பண்ணுற, ஒரு படம் சூர்யா பண்ணால் அடுத்த படம் அஜித், இப்படி இவங்க ரெண்டு பேருக்குமே மாறி மாறி சொல்லப்போனால் ரெண்டு பேருக்கு சும்மா போடலை. அவங்களுக்குமே அந்த மாதிரி அவங்க மூவிஸ்க்கு மியூசிக் இல்லாம மியூசிக்கும் மூவியும் தனியா பிரிக்க முடியாது. அதனால தான் அவர் காட் ஆஃப் தீம் மியூசிக்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இருந்துட்டாங்க. இப்போ அது விஜய் ஃபேன்ஸ் கிட்ச இந்த மாதிரி ஒரு மியூசிக் மிஸ் பண்றோம், சீரியஸா மிஸ் பண்றோம். அதுவும் பில்லா படத்துல வந்த அந்த தீம் மியூசிக்லாம் நாங்க பயங்கரமா மிஸ் பண்றோம். அந்த மாதிரி ஏன் தளபதிக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னும் போது தான் அனிருத் ஒண்ணு கொடுத்தாரு கத்தியில. இன்றைக்கி வரைக்குமே நின்று பேசும் கத்தி. இப்போ தளபதிக்கு தலைக்கு வந்து பில்லா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி தளபதிக்கு வந்து கத்தி தீம் மியூசிக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று வேறு லெவலில் கொடுத்தார் ஹாரிஸ் ஜெயராஜ் துப்பாக்கியில். அவர் அந்த ஸ்மோக்கில் வெளியே வரும்போதெல்லாம் போகுண்டா அப்படா தளபதி இதுக்கு மேலே நம்ம என்னடா பார்க்குறதுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த படத்தோட அந்த அந்த பிஜிஎம் இப்போ நான் தளபதி என்ட்ரன்ஸ் அந்த இன்ட்ரோ நினச்சி பார்த்துன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக வாரிஸில் அதே மாதிரி ஒரு சீன் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆறுதல் தான் யுவன்றத அந்த காம்போ மிஸ் பண்றது. அது உண்மையாவே ரொம்ப மிஸ் பண்றோம், ரொம்ப பயங்கர ரொம்ப இல்ல பயங்கர பயங்கர மிஸ் பண்றோம். யுவன் வந்து அடுத்து தளபதி 68 லயாச்சு அவர் வந்து மியூசிக் போடணும் அப்படின்னு வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம், ரிக்வெஸ்டாக கேட்டுக்கிறோம். யுவன் சார் ப்ளீஸ் தளபதி 68 எப்படியாவது மியூசிக் பண்ணுங்க. இந்த தளபதி 67 யுவன் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி, ஆக்சுவலாக சில போஸ்ட்டும் வந்துட்டு இருந்தது அந்த டைமில், பட் ஆனால் என்னன்னு தெரியல அவர் அனிருத் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஓகே, அனிருத் இஸ் அ குட் சாய்ஸ், பட் ஆனால் யுவன் மியூசிக்கில் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. லாஸ்ட்டாக வந்த மூவிஸில் இந்த படத்துக்கு யுவன் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்னா என்ன மூவி சொல்லுவீங்க? ஏன்னா வாரிசு படத்துக்கு தமன் போட்டிருக்காரு, தமன் மியூசிக் ஒர்க் அவுட் ஆகியிருக்கா, இல்லை இந்த படத்துக்கு யுவன் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்? மாஸ்டர் மாஸ்டர் சீரியஸாக மாஸ்டருக்கு வந்து யுவன் போட்டிருந்தாரு அப்படின்னா இப்போவுமே ஒரு ஸ்வாகா இருக்குது, அது வந்து ஒரு வேறு ஃப்ளேவர் இருக்குது. இவன் போட்டிருந்தாருன்னா அது இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஹாலிவுட்டில் வந்து அந்த ஜாஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு மாஸ்டருக்கு. மாஸ்டரில் இவன் சாங் பாடிட்டாரு பாடிட்டாரு, பட் அவர் மியூசிக்கே போட்டிருந்தா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் இவன் பாடினதுனால மட்டுமே அது அந்த சாங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக சரிங்களா. அதுவும் அவரோட வாய்ஸ் வந்து ஷார்ப்னஸுக்கு விஜய்க்கு இன்னும் நல்லா சூட் ஆச்சு இந்த படத்தில். அவர் மியூசிக் போட்டிருந்தாருன்னா தீம் மியூசிக் வந்து வேறு மாதிரி வந்திருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சட்டிலாக என்ஜாய் பண்ணுறோம், பட் அது வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. ரோல்ஸ் ராய்ஸ்கார இஷ்யூ வந்து போச்சு, டேக்ஸ் கட்டில் கோர்ட்டில் நல்லா கேஸ்லாம் போச்சு, தீர்ப்பு கொடுத்தாங்க விஜய், அதுக்கப்புறம் டேக்ஸ் கட்டினார். அது எதனால் அந்த இஷ்யூ பெருசாக பேசப்பட்டது, அவர் ஏன் டேக்ஸ் கட்டில? சரி, டேக்ஸ் கட்டலைன்னு இல்லைங்க, பொதுவாக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கார் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வரும்போதே எல்லா டேக்ஸ் டியூட்டி ஃபீஸ் எல்லாமே பே பண்ணி தான் வரும். ஸோ அது என்ன ரீசன் தெரியல. அகெயின் இவர் ஆல்ரெடி கட்டின டேக்ஸ் மேலே இன்னொரு டேக்ஸ் போட்டதுனால தான் இதெல்லாம் வந்து கேஸ்லாம் போட்டு தலைவர் ஜெயிச்சிட்டாரு. அந்த கேஸில் ஜெயிச்சு இந்த டேக்ஸ்லாம் கட்ட தேவையில்லைன்னு. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு அவர் அதை கட்ட முடியாமலாம் இல்லைங்க, அது என்னங்க பெரிய விஷயமாங்க, கட்ட முடியும். ஆனால் அந்த டீஃபேமிங் ரீசனுக்காக மட்டும்தான் அவர் மேலே அந்த டேக்ஸ் இது பண்ணது இது பண்ணது. இன்னும் பார்த்தீங்கன்னா 500 ஃபைனு ஏதோ ஒன்று பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக, ஒரு 500 கட்டுறது ஒரு விஷயமா, அந்த ஃபைன் போட்டதுனால தளபதி கம்மியாக மாட்டார். அதை யார் போட்டாங்களோ அவங்க வளரணுன்றதுக்காக தான் பண்ணுறது அது ஒன்று. ஸோ இதெல்லாம் அப்படியே தட்டி விடுங்க.
அடுத்து வந்து இப்போ இந்த ரோல்ஸ் ராய்ஸ் மேட்டர் பார்த்தீங்கன்னா, அவர் இம்போர்ட் பண்ண அந்த பேமெண்ட் எல்லாமே இங்கே கட்டி தான் இங்கே எடுத்திருக்காரு. திரும்பவும் எதுக்கு இந்த ஒரு பிரச்சனை? அதை ஃபேன்ஸ் என்னென்னா, அவங்க தளபதி வந்து டேக்ஸ் கட்டாமல் இது பண்ணிட்டாரு, டேக்ஸ் கட்டாமல் இது பண்ணிட்டாரு அப்படின்னு. இது வரைக்கும் எந்த ப்ரூஃப்மே இல்லை தளபதி வந்து டாக்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஈவன் நெய்வேலி சம்பவம் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். கண்டிப்பாக அது வந்து வரலாற்றில் அந்த அட்டெம்ப்ட் பண்ணணும்னு நினச்சாங்க பார்த்தீங்களா, அடுத்த வாட்டி அதை பண்ண மாட்டாங்க. நான் இது நான் டேரிங்காகவே சொல்கிறேன் தளபதி ஃபேனாக. ஒரு ஐடி ரைடுன்றது வந்து சும்மா வந்து நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்றது யாரும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நாள் பிளான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உண்மையான டார்கெட் யாருன்னு தெரியும், இந்த டார்கெட் நம்ம டார்கெட் பண்ணணும்னு தெரியும். ஸோ ஆக்சுவலாக ஒரு லிஸ்ட் ஆஃப் நான் டேக்ஸ் பேயர்ஸ் இருப்பாங்க அவங்கக்கிட்ட. இந்த எஃபர்ட் நீங்கள் அவங்கக்கிட்ட போடுங்க, இங்கே போட்டு இங்கே வளர்த்து விடாதீங்க, இன்னும் நீங்கள் தான் தோற்று போவீங்க. இப்போ இது இது வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேன்ஸ் வந்து இன்னும் க்ரேஸ் ஆக ஆரம்பித்தாங்க. அதாவது விஜய் வந்து எப்போவுமே வந்து கையில் வந்து இப்படி வேர்வையை துடைக்கிற பழக்கம் இருக்குது விஜய் சாருக்கு. நீங்கள் அவர் பனையூரில் பழைய வீடியோ துப்பாக்கி டைமில் ஒரு பிரியாணி போட்டு அவர் கை கழுவ போவார், அப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னு தொடுப்பார் அந்த வீடியோவில். அதை எடுத்து உடனே ஒரு தம்ப்நெயில் வச்சு வளருங்க, எங்களை வச்சு வளருங்க. என்ன உங்களுக்கு டேக்ஸ், நீங்கள் வந்து இப்போ யார் அந்த டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்னு பேர் வெளியே வரும், யார் அந்த ஐடி ரைட் பண்ணதுன்னு வெளியே வரும். அதாவது ஒரு பெரிய ஸ்டாருங்க, ஒரு ரெண்டு பேர் வந்து அவர் அமுக்கிக்கிட்ட உட்கார்றது வந்து பெரிய விஷயம். இந்த டேக்ஸ் ரைடுக்கு போனாங்கள்ல அவங்களுக்கே உள்ள குழு குழுன்னு இருக்கும், பா நம்ம விஜய் பக்கத்தில் உட்காருறோம்ப்பா. என்ன பண்ணது, அதிகாரியாக போயிட்டாங்க. இப்படியாவது விஜய் பக்கத்தில் வந்து உட்காருங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஃபேன்ஸ் மத்தியில் உங்களால் எந்த ஒரு கலகமும் ஏற்படுத்தவே முடியாது. நீங்கள் தளபதியை வந்து தேவையில்லாமல் நோண்டுறதான்னு நினச்சிக்கிட்டு உங்களையே நீங்கள் காயப்படுத்திப்பீங்க, ஃப்யூச்சரில் அதோட இம்பாக்ட் உங்களுக்கும் தெரிய வரும். மக்கள் வந்து இப்போ அவங்க ஃபேவரட் ஆக்டர்ஸ் கிட்ட, இப்போ நல்ல சினிமா ஃபீல்டில் ஒரு நல்ல பொசிஷன் இருக்கிறவங்க கிட்ட வந்து மக்கள் வந்து உதவி எதிர்பார்க்குறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, எதிர்பார்க்குற தப்பு இல்லைங்க. அதாவது இப்போ நான் வந்து ஒரு வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்கிட்ட வந்து இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 500 இந்த மாதிரி எனக்கு வேணுங்க, ஒரு உதவியாக நாங்கள் இந்த மாதிரி உதவும் உள்ளத்துலேருந்து வரோம், எங்களுக்கு ஒரு உதவி தேவை உங்ககிட்ட இருந்து அப்படின்னா, என்னால் முடிஞ்சது 100, 200 இல்லை 500 நான் கொடுக்குறேன். அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பு. நான் என் சம்பாதனைக்கு நான் 2000 கையில் வச்சுருந்தாலும் 500 கொடுக்குறனோ 10 கொடுக்குறனோ அது ஏன் காசு, இல்லை 1 கொடுக்குறனோ ஏன் காசு, சரிங்களா? அது நடிகர்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது. ஆனால் அது எப்படின்னா, கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். கோடி கோடியாக வாங்குறிய, எனக்கு கொடுத்தா என்ன? கோடி கோடியாக நான், எனக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்குது, நான் நடிக்கிறேன், நான் உழைக்கிறேன், உன்னோட பேச்செல்லாம் வாங்குகிறேன், இவ்வளோ ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறேன், நான் கஷ்டப்பட்டு நான் நடித்து நான் வாங்குகிற சம்பளத்தை நீ அடம் பண்ணி நீ ஏன் வாங்கணும்னு நினைக்கிற? சிம்பிள் கேள்வி, எல்லா நடிகர்களுமே இது பொருந்துங்க. அதாவது அவங்க வந்து ஏன் இதை வந்து சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டே மக்கள்கிட்டந்தான் வருது. அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா இவங்க வளர முடியாது. பட் ஆனால் இந்த மாதிரி ஆணவத்தனமான கேள்விகள்லாம் வந்து பிடிச்சா பாருன்னா போ. நான் 120 கொடுக்குறேன் படத்தில், விஷயம் சரியில்லை, உனக்கு எல்லா டெக்னாலஜி தெரியுமா, என்ன கேமரா யூஸ் பண்ணாங்க தெரியுமா, எத்தனை ஸ்கிரிப்ட் பேப்பர், எத்தனை சீன் இருக்குது தெரியுமா, அந்த படத்தில் எந்த சீனை எங்கெங்க பண்ணாங்க, எப்படி எப்படி எடிட் பண்ணாங்கன்னு தெரியுமா, ஒரு வெங்காயமும் தெரியாது. இந்த மாதிரி இவங்க வந்து ஃபேன்ஸ் கோடி கோடியாக வாங்குறாங்க, கொடுக்கல அப்படின்னா அவங்க கொடுக்கலன்னு தெரியுமா? சி, அவங்க எல்லாமே கொடுத்து அவங்க வந்து அவங்களுடைய அக்கௌண்டன்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்கிட்ட அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன தெரியுங்களா, அவங்க உதவி செய்ய செய்ய அவங்களுக்கு டேக்ஸ் கம்மியாகுங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து உதவிகள் செய்வாங்க, அதெல்லாம் செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் கட்சியிலேருந்து அவங்கெல்லாம் அவங்களோட ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து போராட்டம் பண்ணியே ஃபேமஸ் ஆனவங்க. போராட்டம் பண்ணால் நம்ம இருப்பை தக்க வச்சுக்கணும் இல்லை, அவங்க வந்து நானும் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அவங்க என்ன பேசுகிறாங்க, ஒரு பாப்பாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, அது இல்லை தளபதி ஹெல்ப் பண்ண மாட்டாரா, அந்த பொண்ணு தளபதி ஃபேனு, அந்த ஊர் தளபதி ஃபேன், அந்த ஊர் தளபதி ஃபேன்ஸுக்கிட்டயோ யார்கிட்டயோ சொல்லியிருந்தா அதெல்லாம் எப்போயோ நடந்திருக்கும். உனக்கு டைரெக்டாக தளபதியை நோண்டனா நீ ஃபேமஸ் ஆகன்றதுனால நீ வந்து டைரெக்டாக தளபதியை வர. எந்த ஊரில் தளபதி ஃபேன்ஸ் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட ரெக்கார்ட் எடுத்துக்காட்டு? இல்லை நீங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறீங்கள, நீங்கள் எந்தெந்த ஊரில் என்னென்ன உதவி பண்ணியிருக்கீங்க லிஸ்ட்டு போடுங்க, நாங்கள் போடுறோம், 3 லிஸ்ட்டு எடுக்கலாம், நாங்கள் போடுறோம், நீங்கள் போட்டு தைரியமாக எடுத்து வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோங்க அப்படின்னு காட்டுங்க, நாங்கள் அடுத்த செகண்ட் நாங்கள் என்னென்ன உதவி பண்ணியிருக்கோம்னு நாங்கள் காட்டு ரெடி. அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் தளபதியை நோண்டினா தான் நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்றதுக்காக சும்மாலாம் தளபதி வந்து இது பண்ணிகிட்ருக்கூடாது. நாங்களாம் அது பார்த்துட்டு சும்மா அப்படி ஸ்வைப் அப் தான்,
அதனால் அதெல்லாம் பழிக்காது. உங்களுக்கு தான் உங்கள் சர்க்கிளில் இருக்கிற ஒரு 100 பேர் 150 பேர் வாட்ஸ்அப்பில் பார்க்குற ஒரு 50-100 பேருக்காக நீங்கள் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ தளபதி வந்து அரசியலில் வந்து இறங்குவாரா இறங்க மாட்டாரானு தெரியாது, ஆனால் ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் நற்பணி இயக்கமாக வந்து அவர் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி டைலர் மிஷின் வாங்கி கொடுத்துட்ருக்காரு, ட்ரைசைக்கிள் ஓட்டுற இது வாங்கி கொடுத்துருக்காரு, அயன் கடை வச்சு கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அம்மா உணவகம் மாதிரி ஹோட்டல் ஃப்ரீ சாப்பாடு டெய்லி அவங்களுக்கு வந்து ப்ரெட்டு முட்டை பால் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபேன்ஸு. இந்த மாதிரி இந்த கட்சிகள்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு ரெக்கார்டு மட்டும் காட்டுங்க. எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக தளபதிக்கிட்ட வர்றது வந்து நல்லதே கிடையாது, உங்களுக்கு வேல்யூ கிடையாது. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தளபதி அரசியலுக்கு வருவாரா வரலையான்னு எனக்கு தெரியல அப்படின்றீங்க. ரசிகர்கள் வந்து அவர் ஒரு நடிகராக ஏற்றுக்கிட்டாங்க, தளபதியாக கொண்டாடுறாங்க. இப்போ வந்து அவர் அரசியலுக்கு வந்தால் அதே ஃபேன்ஸ் அவரை ஏற்றுப்பாங்களா? சரி, இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கட்சியில் தலைவராக ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்றது வந்து பல்வேறு மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு இதுதான். அது ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, சில ஃபேன்ஸ்லாம் வந்து அவர் அரசியலுக்கு வந்தால் பிடிக்காது, அவர் அரசியல் நடிக்கிறாவே இருந்தால் பிடிக்கும். சில பேர் வந்து அவர் அரசியல் வந்து எங்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. எனக்குமே அப்படி என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ உண்மையாக சொல்லப்போனால் வந்து யாராவது வந்து நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும், அது தளபதியே வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ அவர் வருவாரா வரமாட்டாரான்றது எனக்கு தெரியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து இப்போ ஏற்கனவே வந்து அவருடைய மக்கள் இயக்கம் மூலயமா சில தேர்தல்லையும் அவர் நின்று அவருடைய மன்ற நிர்வாகிகள்லாம் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கவே நான் பார்க்குறேன். விஜயகாந்த் சார் வந்து இப்படி தான் ஒரு அரசியலில் என்ட்ரி ஆனார். ஃபஸ்ட்டு அவர் இறங்கலை, அவர் ரசிகர் மன்றத்தின் மூலயமா வந்து அவர் சில போட்டிகள்லாம் உள்ளாட்சி தேர்தல் அதெல்லாம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் கட்சியாக வந்தார். ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வரலாம். ஆனால் இப்போதைக்கு அவர் வந்து நம்ம இந்த கொடியை யூஸ் பண்ணிக்கோங்க, என்னோடய நேம் யூஸ் பண்ணிக்கலாம், என்னோடய புகைப்படத்தை யூஸ் பண்ணிக்கலாம்னு அவர் வந்து லெவரேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு அங்கீகாரமோ எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் தேவையில்லைங்க, மனசு இருந்தால் போதும். அதை இயக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு, தளபதி இயக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஓகே, ஃபைனலி இதை நீங்கள் வாரிசு பொங்கல்னு சொல்கிறீங்களா துணிவு பொங்கல்னு சொல்கிறீங்களா 2023? இது கண்டிப்பாக வாரிசு பொங்கல் தாங்க. இதுக்கு என்னங்க ஒரு டவுட்டு? இது சாட்சி. வாங்க செலிப்ரேஷனுக்கு கூப்பிட்டு போகிறேன். அப்படியா? அதோ வந்துட்டேன், போகலாம்.